பஞ்ச மீதான 1% நுழைவு வரியை ரத்து செய்ய நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று 110வது விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் 1570 நூற்பாலைகள் செயல்படுவதாகவும் இது நாட்டின் மொத்த நூற்பு திறனில் 45% என்றும் கூறினார். அந்த வகையில் பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு மீதான 1% நுழைவு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று விடப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று அந்த வரி ரத்து செய்யப்படுவதாகவும் இதற்கான சட்டத்திருத்த மசோதா விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை அனைத்து கட்சிகளும் வரவேற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை, தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றின் மீது பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் உரையாற்றினர். விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் சேகர் பாபு, 5 ஆண்டுகள் கோயில்களில் பணிபுரிந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழகத்தில் உள்ள 12,959 கோவில்களில் ஒரு கால பூஜை நடத்திட 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், அந்த கோயில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு மாத ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இதற்காக 13 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் சிலையை இரவிலும் கண்டு மகிழும் வகையில் லேசர் தொழில்நுட்ப உதவியுடன் ஒளியூட்டப்படும் என்றும், துறைமுக நகரமான பூம்புகார் நகரம் புனரமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் படகு சவாரி தொடங்கப்படும் என்றும், மாநிலத்தின் சுற்றுலா கொள்கை உருவாக்கப்படும் என்றும், சுற்றுலா இடங்களை மேம்படுத்த சுற்றுலா தலங்கள் வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 75வது சுதந்திர திருநாள் கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் நாட்டுப்புற கலைகளை 75 ஒளிப்படங்களாக தயாரித்து இணையவழியில் வெளியிடப்படும் என்றும், பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் சென்னையில் பிரம்மாண்ட கலைவிழா இணையவழி மூலம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அருங்காட்சியகங்கள் துறையின் சார்பில் சென்னையில் சென்னை அருங்காட்சியகத்தை விரிவுபடுத்தும் வகையில் பன்னாட்டு தரத்தில் புதிய கட்டிடம் கட்ட 22.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.